வெல்கம் டு ஸ்ரீ சுதா ரெசிபீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சீஸ் ஃப்ரைஸ் செய்ய போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படியும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்துடும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இது இப்படியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ நான் உருளைக்கிழங்கெல்லாம் பீலர் வச்சுட்டு தோலெல்லாம் எடுக்கணும். உருளைக்கிழங்க எப்போவுமே பெருசு பெருசாக எடுத்துக்கணும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம். இப்படி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா உப்பு தண்ணியில் கழுவி வச்சுட்டேன் நான். இப்படி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்பவுமே. இப்படி மீடியம் சைஸா கட் பண்ணிக்கணும், ரொம்ப திக்காவோ தின்னாவோ இல்லாம. இப்படி கட் பண்ணக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிக் மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்படி பார்த்தீங்களா, இப்படி ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடணும். நான் 2.5 ஸ்பூன்ஸ் உப்பு போட்டேன். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் உப்பு. இப்போது தண்ணியில் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாம் ஃப்ரைஸ் எல்லாம் கழுவணும். இப்போ இந்த தண்ணி சூடான பிறகு இந்த ஃப்ரைஸ் எல்லாம் இதில் போடணும். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க, பேஸ்ட் மாதிரி ஆயிடும். இப்படி எடுத்து வச்சுட்டா போதும். இந்த ஃப்ரைஸ் எல்லாம் தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுட்டு ஒரு காட்டன் துணி மேலே இப்படி ஆற வைக்கணும். இப்போ அந்த ஈரமெல்லாம் ஆற வரைக்கும் நம்ம காட்டன் துணி மேலே ஆற வைக்கணும். இப்படி ஈரம் இல்லாமல் நம்ம துணி வச்சுட்டு இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு தொடச்சிட்டு நல்லா ஆறினக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் ஆயில் ஊற்றிட்டு டீப் ஃப்ரைனால் நம்மளுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். இப்போ இந்த ஃப்ரைஸ் எல்லாம் கரண்டியில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் போடணும். இப்படி ஃப்ரைஸ் எல்லாம் கரண்டியோடு போட்டனால நமக்கு கை மேலே எண்ணெய் படாமல் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்.
இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்படி கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். பாருங்க, இப்போ நம்ம சீஸ் ஃப்ரைஸ்க்கு சீஸ் ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ஹாஃப் ஸ்பூன் பட்டர், 4 ஸ்பூன்ஸ் க்ரீம் போட்டுட்டு இது கொதிச்சதுக்கு அப்புறம் மோசரில்லா சீஸ் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். இந்த சீஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ளேமு சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். 1 மினிட்லவே நம்ம சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சீஸ் எல்லாம் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே இப்படி போடணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒயிட் பெப்பர் போடணும். இப்போ எம்மியா சீஸ் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது டமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.